ப்ரோ நீங்கள் நீங்கள் இந்த கேமிங் ஃபீல்டு வரலைன்னா இப்போ எங்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அப்பாவுடைய காட்டன் பிஸ்னஸ் மண்டை கஞ்சிட்டு இருந்து அதில் பண்ணிப்போம். ஏன்னா ப்ரோ இது உண்மையை சொன்னால் நம்ம செய்கிற வேலை வந்து ரொம்ப கஷ்டம், நான் கஷ்டப்பட்டு பண்ணுறதுலாம் சொல்லவே கூடாது. ஏன்னா அதை விட கஷ்டப்படுற வேலையும் நான் பார்த்துட்டேன். நான் அங்கே போயிட்டு பண்ணும்போது ஒரு எங்கள் அப்பா பண்ணுற பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா 70 வயசு தாத்தாவும் மூட்டை மேலேயே போட்டு தூங்கிடுவார். அந்த மாதிரி ஒரு இது நினைச்சு அப்போ நான் இது பண்ணுறதுலாம் ஒரு எனக்கு அப்போ தெரிஞ்சு வச்சு நான் பண்ணுறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. அப்போ நம்ம வந்து நினைப்போம்ல நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க், எனக்கு ஆடோ அதெல்லாம் நான் ஆடோக்குங்கிற வேட பண்படுத்துகிறதே நிறுத்திட்டோம். ஏன்னா நாங்கள் பண்ணுறது ஹார்ட் ஒர்க்கில், நம்ம பண்ணுறது ஒரு ஸ்மார்ட் ஒர்க். நம்ம வந்து ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஒரு இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்ல முடியாது, பிடிச்ச ஒர்க்னு ஸ்மார்ட் ஸ்மார்ட்டு நான் இல்லை, அதெல்லாம் பிடிச்ச வேலைன்னு சொல்லலாம். பிடிச்ச வேலை செய்கிறோம் இன்னும் நாங்கள் வேறு மேபி இப்போ வேறு மாதிரி நம்ம இருந்திருக்கோம். ஆனால் பிடிச்ச வேலை நாங்கள் செய்கிறோம், இதாக இருக்குது. ஒரு வேலை பண்ணியிருந்தா எங்கள் அப்பா வேலைக்கு தான் பண்ணியிருப்போம், ஆனால் பிடிச்சி பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ரியலில் எனக்கு அது செட் ஆகாது. எனக்கு சரிங்க பாருங்க, ஆக்சுவலாக வந்து இந்த 500K என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே ப்ளே பட்டன் பாருங்களேன், இது வந்து இந்த ஏசி தள்ளி ஒரு நாள் இதாகி இது வந்து பார்த்தீங்கன்னா 50K. நாங்கள் 50 சப்ஸ்கிரைபர் எப்போ வந்திருப்போம் யோசிச்சு பாருங்க, அது ஒரு 8-9 வருஷம் இருக்குமா. அப்போ வந்தப்போ நமக்கு இல்லாச்சு டிசிஎம்மா அந்த அந்த ரெண்டு பசங்க இருப்பாங்க, தமிழக டிசி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50K அப்போ செஞ்சாங்க. இதை செஞ்சுட்டு நான் அப்போ கொடுக்கல, அப்போ வந்து அவங்க வெளிநாடு போயிட்டாங்க. ஸோ ரெண்டு வீடு மாதிரி இந்த பொருள் மட்டும் எங்கள்கிட்ட கொடுத்தே ஆகணும்னு ஒரு 8 வருஷம் இருக்கும் வந்தாங்க. அந்த மாதிரி 8 வருஷம் இந்த பொருள் வந்தே 1 இயர் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்தே 1 இயர் இருக்கும் சேர்ந்து அவங்களே செஞ்சு வந்து கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க ப்ரோ, இது ஒரு கஸ்டம் ப்ளே பட்டாலும் அதுவும் எப்போ நாங்கள் 50,000 சப்ஸ்கிரைபர் அப்போ ஒருத்தங்க செஞ்சு அவங்க வெளிநாடு போயிட்டு 7 வருஷம் கழிச்சு வந்து நம்ம இதை கொடுக்கணும் போது இதோட வேல்யூ வந்து அங்கே 1 லாக் மாட்டியிருக்கோம் பார்த்தீங்களா. உண்மையிலும் அதுக்கு இல்லை. ஸோ அதனால் நான் 1 லாக்லாம் நான் ப்ளே பட்டன் அன்பாக்சிங் ஒன்று பண்ணவே இல்லை, லைவ்ல சும்மா காமிச்சோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து இதை யோசிச்சு பாருங்க, இதை பார்க்கணும், இதை தான் கேட்பாங்க, இது என்ன இது நீங்களா செஞ்சீங்களா இல்லைங்க ஒருத்தர் இதை தான் கேட்குறாங்க. அது வந்து யாரும் கேட்கறது இல்லை உண்மையை சொல்கிறேன். உண்மையாலுமே எங்களுக்கு சந்தோஷம் சொன்ன விஷயம் வந்து இது ஒன்று. அதுக்கடுத்து இந்த கம்யூனிட்டியிலேருந்து ஒரு நிமிஷம் அது எடுத்துருவோம். அப்புறம் இது இதுதான் என்னோட பெரிய இது என்னன்னா ப்ரோ, இது என்னன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு இது இது என்னென்னா இது இவங்கெல்லாம் ஒரு யூடியூபர் ப்ரோ, எங்கள் ஃப்ரெண்ட்ஸை விட்டுருங்க, இவங்கெல்லாம் ஒரு யூடியூபர். இவங்க எல்லாத்துக்கும் நன்றி ப்ரோ, இது வந்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, இவங்களுக்கும் நன்றி. அது இல்லாமல் வியூவர்ஸு அவங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, ஒரு சில பேர் வியூவர்ஸு கல்யாணம் நடக்கிறது முத கொண்டு இங்கே வீட்டில் வந்து நேரடியாக அப்பா அம்மா கூட வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ சேலம்ல ஒரு கடை ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணுறதுலே பெரிய கடை, நாங்கள் பண்ணுறதுலே இதுதான் ஒரு பெரிய இது மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நினச்சிருந்தா யார் வேணால் கூப்பிடலாம், ஆனால் பசங்க வந்து தமிழ் கம்மி தான் அது வந்து ஓப்பன் பண்ணுன்னு சொன்னாலும் அவங்க வந்து இப்போ வீட்டுக்கு வந்துட்டு போன சண்டே கேட்டாங்க, சண்டே ஆனால் நிறைய ஒர்க்கு இந்த இந்த இதில் மாட்டினாலும் இருந்தனால மறுபடியும் அவங்க வந்து பண்ணிட்டு போகிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது உங்களுக்கு தான் நட்டு அதாவது நான் எப்போவுமே நான் வந்து ஓகே நிறைய பேர் வளர்றாங்கிற மைண்ட் எனக்கு வந்ததே இல்லை. அந்த காரணம் நீங்கள் தான், ஏன்னா அந்த இடத்துல எங்களை வச்சுக்கிட்டீங்க. ஐ வாண்ட் டு டூ கேம் டெவ் பட் ஐ நீட் டு லேர்ன் எ லாட். ஒர்க்குக்கு சாஃப்ட்வேர் டெவ் பண்ணுறேன், ஒர்க் அண்ட் ஹாபி எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, ஐ கீப் லூசிங் எனர்ஜி அண்ட் பேஷன்ஸ், ப்ளீஸ் ஷேர் ப்ரோ எக்ஸாம்பிள் ஃப்ரம் யூ பிகினர். ப்ரோ ஒன்று ஒன்று சொல்கிறேன் ப்ரோ, நீங்கள் எப்போவுமே வந்து சில பேர் வந்து அது என்ன ஜாவா சுந்தரேசனா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே அந்த மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு போயிட்டே இருப்பாங்க, அவங்கள உதாரணத்துக்கு எடுத்துக்காதீங்க. லைஃப் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அமையாது, வந்து லைஃப் வந்து நம்ம எல்லாத்துக்கும் பொறுமையாக இருந்து என்ன சொல்கிறது ஒரே நாளில் எதையுமே கட்டிட முடியாது, டைம் எடுத்துக்கணும். இன்னொன்று நிறைய பேர் என்னன்னா ப்ரோ எனக்கு இதுதான் பிடிக்கும் ஆனால் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கிறாங்க. ஆனால் வீடு புவர் பேக்ரவுண்டாக இருக்குது, நம்மளை நம்பி தான் இருக்காங்கன்னா என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள். வீட்டுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணால் யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. அப்படி குறை சொன்னாங்கன்னா அது வந்து தப்பான பேரண்டிங்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு காசு வரணும் ப்ரோ, அதை வச்சு வீட்டை ரன் பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பிடிச்சதையும் கைவிடாமல் கொஞ்சமாக பண்ணிட்டு இருந்தோம்னு நினச்சி பாருங்கள். சில பேர்லாம் நிறைய ரொம்ப ஹார்டஸ்ட்டு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபோட்டோகிராஃபி மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அவங்க ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 லட்சரூவா செலவு பண்ணுறேன்னா அவருடைய வருமானம் அவ்வளோ இல்லை, அவர் வீட்டு ஆளுங்க அப்படியே இருக்காங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நம்ம வந்து வாங்கிக்கோ ப்ரோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுன்னா நம்ம போய் சாப்பாடு அவங்க ஃபேமிலிக்கு பண்ண முடியாதுல்ல. அந்த 3 லட்சரூவா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு இருக்கணும், அப்போ கிடைக்கும் போது அதை வாங்கிக்கலாம். அதே சமயத்தில் வீட்டுக்கு ஒரு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் ப்ரோ இப்போ நீங்கள் பண்ணுறது கேம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இன்னொரு ஒர்க்கு போயிடணும், ஒர்க்கு போயிட்டு கேம் டிசைனிங்கில் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் எல்லாத்துக்கும் அப்புறம் ஒரு மூவி பார்க்குறோம்ல, நெட்ஃப்ளிக்ஸில் ஷோஸ் பார்த்துட்ருக்கோம், எத்தனை இது இருக்குது அந்த டைமில் அது பண்ணும் ப்ரோ. ஃபேமிலி தான் ப்ரோ ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாம். டிஜி கண்ணி ப்ரோ 20s life-க்கு 30s life ப்ரோ, அப்போ 20s வந்து நான் நினச்ச நேரத்தில் படம் போகும் ப்ரோ. இப்போ 30s வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும் ப்ரோ. இப்போ யோசிச்சு பாருங்கள், 20s-க்கும் 30s-க்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா 20s வந்து நம்ம சின்ன விஷயம்லாம் பெருசு நினச்சி இயங்கிட்டு இருந்த விஷயம், 30s வந்து எனக்கு பெரிய விஷயமே இப்போ சின்ன விஷயமாக தான் இருக்குது. இப்போ இந்த இன்டெலுக்கு எங்களுக்கு ஒரு சம்பளம் தராங்க, மந்த்து மந்த் கொடுத்துருவாங்க 1 இயர் கான்ட்ராக்ட்டுக்கு. ரேசருக்கு ஒரு சம்பளம் தராங்க, அந்த சம்பளமே எனக்கு பெருசாக தெரியல. ஏன் ரீசன் தெரியலனா
அந்த சம்பளத்தை வச்சு நான் ஒரு 10 பேத்துக்கு நான் கொடுப்போம் அந்த லெவலுக்கு எங்களுக்கு அது இருக்குது. நான் ஒரு எக்ஸாக்ட் நான் ஒரு நம்பர் வாங்கினா அது ஆஃப் த இது எனக்கு செலவாயிரும், அது இல்லாமல் மற்ற இது நான் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கா. அப்போ தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ இருந்தால் நமக்கு போதும், நம்ம லைஃப்பில் ஒரு டைம் நினைப்போம் இது இருந்தால் போதும் நம்ம செட்டில். ஆனால் அந்த வயசு வர வர கமிட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக எல்லாமே நமக்கு ஒரு இது தான், நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம என்ன சொல்கிறது, அம்பானி நினச்சா இப்போ ரிட்டையர் ஆகிறாலும் ஆக மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு ப்ரெஷர் உள்ளார இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் அது வந்து 20ஸில் நான் இவ்வளோ இருந்தால் போதும்னு நினச்ச வயசு, 30ஸ் வந்து பணத்தை வச்சு இல்லை மற்றபடி எல்லா விஷயத்துலையும் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 14 வருஷம் ஆச்சு போகிற யூடியூப்பில் நம்ம சில தப்புகள் எங்களை அறியாமலேயும் நாங்கள் பண்ணியிருப்போம், தெரிஞ்சும் பண்ணியிருப்போம், அதெல்லாம் மறுபடியும் பண்ணாமல் இருக்கணும்ல. நீங்கள் ஆசைப்பட்டு ரொம்ப கிடைக்காம ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரு மூமெண்ட்ஸ் அவன் ஒன்றுமே இல்லை ப்ரோ, உண்மையாக சொன்னால் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அது எங்கள் வீட்டில் கேட்பாங்க எங்களுக்கு அந்த ஆசையே இல்லை ப்ரோ, அது வந்து முன்னாடி தான் சொன்னேன் அதெல்லாம் 25 வயசு 20 வயசு வரைக்கும் எனக்கு இருந்துச்சு, இப்போலாம் அப்படி இல்லவே இல்லை. இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து இந்த அவார்ட் ஷோ இது பண்ணும் நீங்கள் தான் ப்ரோ ஜிக்கு, அது சுத்தமாக இல்லை ப்ரோ, 1% இல்லை. நீங்கள் நம்புறீங்க நம்மளையோ தெரியல, எங்களுக்கு அந்த அந்த ஆசையில் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கின ஆசை இல்லை, ஒரு கேமரா வாங்கினா ஒரு பைக் வாங்கின ஆசை இல்லை, எதுவுமே இல்லை இல்லை. நாங்கள் என்ன தேவைன்னு நினைக்கிறோமோ அப்போ அதை நான் வாங்கிக்க முடியாத அளவுக்கு நீங்களாம் வச்சுருக்கீங்க, அதான் உண்மை. எங்களுக்கு அந்த ஆசையே இல்லை. அது கேட்குறது சில பேத்துக்கு இதாக இருக்கும், அப்போ நாங்கள் வாட்ச் கட்ட மாட்டோம், நினச்சா வாட்ச் வாங்க முடியும் வாங்க கட்ட முடியும் பண்ண மாட்டோம். இந்த மோதிரம் எங்கள் அப்பாக்காக இது பண்ணது, இதெல்லாம் எங்கள் கழட்டி எங்கள் அப்பா கையில் போட்டால் அவர் போட மாட்டார், இது அவருக்கு அவரு இப்போ அவங்க வாங்கி கொடுத்தது தான் இதெல்லாமே, இந்த மோதிரம் இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் நமக்கு ஆசையே இல்லை ப்ரோ. யாசிக்கா எங்க ஏஜ் இல்லை ப்ரோ, நான் 90 இப்போ வந்து ஒரு ஆசை இல்லை, அது நடக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னன்னா நம்ம கேம் ரிலீஸ் பண்ணி இப்போ நம்ம யூடியூப்ல லைவ் நம்ம யூடியூப்ல ஒரு கேம் பண்ணிருக்கோம், நம்ம ஒரு கேம் ரிலீஸ் பண்றது அது வந்து பெரிய இது இல்லை, அது ஒரு இதுதான். கேம் ரிலீஸ் வந்து இருக்கட்டும், அந்த கேம் ட்ரெய்லர் காட்டுறது தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதுதான் ஆசை. நம்ம உண்மை சொன்னா எனக்கு என்னன்னா அந்த ப்ரீ ஆர்டர் டே அன்றைக்கி நாங்கள் ஒரு மீட்டப் வைப்போம் ப்ரோ, அதுதான் புக் பண்ணி நடந்துட்டு ஓகே நல்லபடி நினைச்சிட்டோம். அதுதான் நம்ம எல்லாருமே சாப்பிட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்க்குறோம், அப்புறம் சாப்பிட்றோம், ஒரு குத்து குத்து போட்டுட்டு வீட்டுக்கு வரோம், அது ஒரு வீடியோ நம்ம பண்ணுறோம், அதுதான் ஆசை இப்போதைக்கு. அது மட்டும்தான், மற்றபடி எனக்கு அந்த இதெல்லாம் இல்லை ப்ரோ. நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம் இன்னும் சொல்லப்போனா நிறைய சில ஆக்டர்ஸோ இல்லை சில இதோ கான்டாக்ட்ஸ்லாம் வந்தால் கூட நான் தவிர்த்துருக்கேன், ஏன்னா எனக்கு அதெல்லாம் சுத்தமாக தெரியாது ப்ரோ. வந்து இது இது அது இதெல்லாம் இல்லை, நமக்கு எல்லாம் ஒன்று தாங்கிற மாதிரி தான் உண்மையாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மீட்டப் வேலை ரெண்டு போனோமா, அப்போ வரான் ரெண்டு பேர் வரானாங்க, ஆமாம் ஆள விடுங்களா அப்படின்னு ஸ்பின் பவுலர் மகன் வரானாங்க, உங்களை பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அது உண்மையுமே இல்லை ப்ரோ, நாங்கள் எந்த இதுக்கும் டபிள்யூலிக்கு ஆளுங்க மட்டும் தான் ஃபேன்ஸு, கவுண்டமணி எங்களுக்கு பிடிக்கும், கவுண்டமணி செந்தில் பிடிக்கும், விவேக் சார் பிடிக்கும், மற்றபடி யாருக்குமே எனக்கு இதாக இல்லை. நான் ஃபேன் சொல்லுவாங்களே அது வந்து கிரேட்டோஸு அந்த மாதிரி தான் இருந்தாலும் எனக்கு இந்த லோக்கல் இந்த இதில் வந்து எனக்கு அந்த இதுவே இல்லை ப்ரோ. எப்படி ப்ரோ ஃபீல் பண்ணுங்கள், டெல்லே போட்டு ஒரு ஜெர்னி ப்ளீஸ், வெயிட்டிங் ஃபார் மீ அண்ட் பிகேச்சு த லெஜண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க ப்ளீஸ் ப்ரோ. உண்மையாக சொன்னால் என்ன சொல்கிறேன்னா நாங்கள் எப்பவுமே நாங்கள் வந்து நம்ம வந்து ஒரு கம்மியான இடத்துல இருக்கோம் நான் நினச்சதே இல்லை. அதாவது எப்போ நினச்சிருக்கேன்னா முன்னாடி நினச்சிருக்கேன், ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஃபீலிங்லாம் நினச்சேன், ஒரு 1 லட்சம் 2 லட்சம் எப்போ 2 லட்சம்லாம் தாண்ட ஆரம்பித்தோமோ எனக்கு தெரியும் நாங்கள் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருக்கோம், நாங்கள் நல்லா தான் போடுறோம், எங்களுக்கு இருக்க வியூவர்ஸு யூடியூப்லேயே யாருக்கும் இல்லைங்கிற ஃபீலிங்ஸ் கூட அது திமிரோ இல்லை ஈகோ அப்படி இல்லை. ஏன்னா வியூவர்ஸ் ரொம்ப நல்ல கேரக்டர்ஸ் ப்ரோ, ஏன்னா அது ஒரு ஒரு மெடிக்கல் ஃபண்ட்ரைசராக இருக்கட்டும், ஒரு என்னவாக இருக்கட்டும், இன்னைக்கு சேலத்தில் ஒரு விஷயம் நடக்க போகுது, ஆனால் அவங்க வீட்டில் சொன்னாங்க அவங்க பையன் சொல்லியிருக்காரு எங்களை இவங்க நல்லது தான் சொல்லுவாங்க போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லை அவர் அப்பா சொன்ன அவரோட ஸ்கில் எல்லாமே கமிச்சாங்க ப்ரோ. என்னன்னா நாங்கள் என்ன சொல்கிறது நம்ம அந்த பிளஸ்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி வியூஸ் கிடைக்க நாங்கள் பிளஸ்டு. ஏன் சொல்கிறேன்னா இது சும்மா ஒரு லைவில் இருக்கிறதுக்காக சொல்ல, நான் அதனால தான் எப்பயுமே வீக்காக ஃபீல் பண்ணதே இல்லை. அதாவது யாரோ ஒருத்தர் மில்லியன் சப்ஸ்கிரைபர் இல்லை 10 மில்லியன் 1 கோடி போனால் கூட நம்ம அவங்களுக்கு ஈக்குவல் இல்லை. இப்போ எனக்கு யார் இந்த சப்ஸ்கிரைபர் இதே எனக்கு தெரியாது ப்ரோ. உண்மையாக சொன்னால் அந்த இது நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு இது தான் அப்படின்னு, நம்மள தான் ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே தெரியும். அது திமிராக சொல்ல, அது அது ஏன்னா அந்த பாண்டி நம்ம லைவ் 2 மணி நேரமோ டெய்லி ஒரு படம் பார்க்குற மாதிரி நிறையா பண்ணனால எங்களை பற்றி நிறைய பேத்துக்கு உங்களுக்கு எங்கள் கேரக்டர் தெரியும், உங்களை பற்றி நிறைய பேத்துக்கு நிறைய பேத்த பற்றி அட்ட உங்களுக்கு தெரிஞ்சாலும் எங்களுக்கு தெரியாது, ஆனால் கொஞ்சம் தெரியும். ஃபியூச்சர் பிளான் என்ன ப்ரோ, அப்பார்ட் ஃப்ரம் பிடிஎம் எனி அதர் பிளான்? ப்ரோ எனக்கு என்ன ஆசைன்னா நம்ம கம்யூனிட்டியில் இருக்க எல்லாருமே, நான் சொல்கிறது இவங்க எல்லாமே ஒரு பேஷனாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு விருப்பப்பட்டு அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க, எல்லோரும் ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு அவங்க எல்லாருமே வரணும், எனக்கு அதுதான் ஒரு ஆசை. அதுக்காக தான் நாங்கள் இது இந்த கேம்லேயே வாங்குறோம், யூடியூப்லேயே எங்கள் கம்யூனிட்டி. இல்லை ப்ரோ எனக்கு என்னன்னா ஒரு ஒரு வெளி ஒரு ஒர்க்கு போகணும் ப்ரோ, ஃபஸ்ட்டு உண்மை தான், ஒர்க்கு போகணும், ஒர்க்கில் இருந்து சம்பாரித்து யூடியூப் ஒரு இதாக வச்சுக்கணும். யூடியூப்பில் ஒர்க்கு போகிறது இப்போ நாங்கள் வந்து உண்மையானே நான் ஒரு ஒர்க்கு பண்ணிட்டோம்னா அதை விட நாங்கள் 2-3 மடங்கு சம்பாதிக்கிறோம் உண்மையாக சொன்னால். அதனால தான் நான் இப்போ இதனால் இது பண்ண முடியுது, ஏன்னா யாரும் என்ன கேட்க மாட்டாங்கல்ல, நாங்கள் ஓகே இவங்க சம்பாதிக்கணும் சும்மா பண்ணலல்ல அப்படின்னு. அதை நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு நேற்று கூட டிஸ்கார்டில் கடைசியாக வரும்போது சொல்லிட்டு தான் வந்தேன் ப்ரோ, என்ன ஏதாவது ஒரு பண்ணால் அதை சம்பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிக்கணும் ப்ரோ, ஏன்னா
ஃபேமிலி நம்மளை நம்பி இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் வீட்லேயும் ஒரு ஏக்கம் இருக்கலாம், நம்ம பையன் சம்பாதிக்கணும், நம்ம அவன் வச்சு அது கரெக்டாக சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வீட்டில் பேசலாம், சைடில் இருக்கவங்களாம் பேசுவோம், என்ன இது என்ன விளாண்டுட்டு இருக்கான் இந்த இதில் என்ன அந்த என்ன ப்ளூ வேலை என்னமோ வந்துச்சே அந்த டைம்லாம் வந்து எங்கள் சொந்தக்காரன் ப்ளூ வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அந்த மாதிரி அப்போ நிறைய டைம் ப்ரோ நம்ம வந்து இது என்ன, அப்போ வந்து நான் ஒரு 25,000 சம்பாதிச்சிருப்போம் யூடியூப்பில், நான் சொல்கிறது ஒரு 6-7 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒருத்தர் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க நான் அவர் கொஞ்சம் இதாக பேச சொன்னேன், 25 வந்து எக்ஸ்ட்ரா சொன்னேன், 30,000 சொன்னோம், 30,000 ரவுண்டாக சொல்லலான்னு சொல்லிட்டு சொன்னேன். 30,000 இன்னும் 30,000 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு? நான் அவர் வந்து லாரியில் டிரைவ் பண்ணுவார், அவங்களுக்கு தெரியும் லாரி வந்து டிரைவில் லாரியில் வந்து இந்த லோடெலாம் ஏற்றி அமைச்சிட்டு அந்த மேற்பார்வையாளர் மாதிரி அந்த மாதிரி அவர் கேட்பா, 2 ட்ரிப் அடித்தாலே அது வந்துருமே, இது இன்னும் காசு இதை உட்காந்து பண்ணிட்டுருக்கீங்க அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ அவர்லாம் இப்போ நம்மளை பற்ற பேசாததுக்கப்போ எப்போ இதுனா உங்கள் சொல்ல தப்பு இல்லை, ஏன்னா இதுக்கு என்னடா வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சார். நம்ம சம்பாதிக்கும் போது அவங்க நம்மளை எதுவுமே சொல்கிறது இல்லை, ஏன்னா இங்கே யாரும் உங்களை குறை சொல்ல முடியாது. இப்போ வந்து நீங்கள் சம்பாதிக்காமல் இருக்கும் போது எல்லாருமே சொல்லுவாங்க ப்ரோ, கண்டிப்பாக உங்கள் மேலே அக்கறை இருக்கவங்களும் சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்களும் சொல்லுவாங்க. சம்பாதிக்கிறீங்கன்னா அக்கறை இருக்கவங்க சந்தோஷப்படுவாங்க, அக்கறை இல்லாதவங்களுக்கு பிடிக்காதவங்க உங்கள்கிட்ட பேசவே முடியாது, ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அதுவும் இன்னொரு விஷயம், உங்களுக்கு பிடிச்ச வேலை செய்யணும், பிடிச்ச வேலையில் சம்பாதிக்கணும், அதில் நல்லா வரணும்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும். அது ரஷ்யெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பேச ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அதுக்கான டைம் எடுக்கும், எல்லாத்துக்கும் ஒரே வாழ்க்கை அமையாது ப்ரோ. எல்லாருமே வந்து பான் வித் சில்வர் போகணும்ல, எல்லாருக்குமே வந்து லக்கு அடிச்சு ஃபஸ்ட்டு போட்ட வாட்டியே திடீர்னு மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைப் வருது, மில்லியன் கணக்கில் ஸ்பூனா என்ன ஸ்பூன் தான் சொன்னேன், நீங்கள் சொன்னது இல்லை. அது இன்னும் நான் அப்சர்விங் வேணாம், அப்படியே சில்வர் அப்சர்வ் பண்ணி அப்படியே வச்சுக்கிறதுக்கு. அது என்னன்னா ப்ரோ, ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் சேலரி வேணும் ப்ரோ. இந்த காலத்தில் வந்து மினிமம் ஒரு 20-30,000 இல்லாமல் ஒரு ஃபேமிலியை சம்பாதிக்க ஒரு நடத்த முடியாது. அப்பாவுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கும், இஎம்ஐ இருக்கும், அது நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போலாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. கல்யாணம் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் அடுத்த பேசு, அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல இருக்கு, நம்ம முதல்ல பூமிக்கு வர வச்சவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணுற அளவுக்கு பண்ணும், இல்லை அட்லீஸ்ட் நம்மளை பார்த்துக்கிற அளவுக்கு, நம்ம அவங்கள நம்பி இவன் நம்மளை நம்பி இல்லை அவன் வேலையை அவன் பார்த்துக்கிறான்னு நினைக்கிற அளவுக்கு நினச்சி அவன் சம்பாதிக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த விஷயத்தை நம்ம பண்ணிக்கணும். இப்போ எல்லாருமே மயக்கம் பண்ண தனுஷ் மாதிரி வந்து போட்டு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திடீர்னு அந்த முடி ஹேர்ஸ்டைல் செட்டாத ஹேர்ஸ்டைல் வச்சுக்கிட்டு நம்ம அங்கே போயிட்டு பேசுனோம்னா எல்லாம் கை தட்ட மாட்டாங்கல்ல. அந்த பேஸ் ரொம்ப கஷ்டம்ல, அந்த 40 வயசில் முன்னே வயசு அது நம்ம சம்பாதிக்கிற வயசில் சம்பாதிச்சுக்கிட்டே இந்த வேலையை பண்ணுங்கள். இது லக்காக அமைஞ்சு இதை விட நீங்கள் சம்பாதிக்கிறோட 2-3 மடங்கு சம்பாதிச்சா மட்டும் இதில் ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் மண்டகாயிற மாதிரி தான் ப்ரோ இருக்கும். இதுதான் ப்ரோ நான் சொல்கிறது. ஃபேமிலியாக ஃபஸ்ட்டு சொல்கிறோம், நம்ம நல்லா பேரண்ட்ஸுக்கு செய்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிக்கணும் ப்ரோ. பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, தாத்தா பாட்டி, ஏன்னா நிறைய பேர் பேரண்ட்ஸோடு நிறுத்திடுறீங்க, தாத்தா பாட்டி ரொம்ப முக்கியம் ப்ரோ. அது வந்து மேபி சில பேருக்கு தப்பாக நல்லா அமையாமல் இருக்கலாம், பேரண்ட்ஸோட உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் மேலே இன்னும் பாசம், அவங்க இன்னும் பாசமாக இருப்பாங்க ப்ரோ. உண்மையாக சொன்னால் அது வந்து எவ்வளோ பேத்துக்கு அமையும்னு சொல்ல முடியாது, ஆனால் நிறைய பேத்துக்கு தாத்தா பாட்டி ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. அதுதான் நான் சொல்லுவேன் வருது. உங்களுக்கு ஃபோன் எப்பயாவது ஃபோன் வராதா பேசுவாங்க பசங்க, பேர பசங்க நம்ம பேசுவாங்க நிறைய பேர் எங்கே எனக்கு என்ன சொன்ன இப்போ கூட ஒன்றும் இல்லை ப்ரோ, ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் எங்கள் தாத்தா ஃபோன் பண்ணார், தாத்தா ஒரே நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணும்போது சொல்லி முடிச்சுட்டு நான் வச்சிட்டேன். ஆனால் குணாங்கழிச்சு எனக்கு வருத்தமாக இருந்துச்சு, நம்ம என்னடா அது நம்ம இந்த டைமுக்குள்ளே இது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இப்படி ஃபோனை வைக்கிறோமேன்னு சொல்லிட்டு. ஆனால் அது நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா தாத்தா பாட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக ப்ரிஃபரன்ஸ். ஏதாவது ப்ரோ ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் போகாதீங்க ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்கன்னா ஒரு வாட்டி ஃபேமிலியோட போங்க, வந்து அம்மா அப்பா வரலேன்னு சொன்னால் சில பேர்லாம் எங்கள் அப்பாலாம் இன்னும் என் கூட ரெஸ்டாரண்ட் வந்ததே இல்லை, ஆனால் எங்கள் அவர் வரமாட்டா தெரியும், ஏன்னா அவர் நினச்சா அவரே வாங்கிக்கலாம், அது இருக்குது. பட் வாங்கிட்டு வருவோம், இருந்தாலும் பார்சல் தான் வாங்கிட்டு வருவேன். ஆனால் இப்போ வீட்டில் யாராவது தாத்தா படிக்கணும்னா கொஞ்சம் ஒரு இது பண்ணி, தாத்தா நீங்கள் வாங்க நீங்கள் வந்ததாக போகிற மாதிரி பண்ணி அவங்களே கூட்டிகிட்டு போங்க, ஏன்னா அதுதான் ப்ரோ அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போவோம். பிளான் பண்ணதே இந்த 500 கேக்கு எங்கேயே போய் சாப்பிடலாம் தான் இருந்தோம், பட் ஆனால் எங்களுக்கு ஒர்க் இந்த காலையில ஒர்க்கு நம்ம மீட் பண்ண வந்தாங்க இன்னைக்கு. ஸோ அதனால் நான் வெளியே போகல, எல்லாத்துக்குமே எக்ஸாமு, நான் அவங்களை கூட்டிகிட்டும் போகல. ஏதாவது இப்போ அவங்க போயிட்டு இந்த இது வேணும் அது வேணும் கேட்குறாங்கல்ல, அதை வாங்கி தரத்துக்கு பணம் இருக்கு, டைம் இருக்கு, புதுசாக வேணும் அப்படின்னு கேட்டுட்டுருக்காங்க. அதான் டைம் இப்போ என்னன்னா ஒரு உண்மையை சொன்னால் 5 லட்சம் வந்தால் ஒரு நாள் நான் லீவ் விடுறேன், லீவ் விட்டு உங்களை எல்லாத்தையும் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்னு நான் சொன்னேன். ஆனால் அதை என்னால் பண்ண முடியல, என்ன பண்ண முடியலனா அதுக்கு நீங்கள் சந்தோஷமாக சம்பாரு. அது என்னன்னா இவங்களுக்கு எக்ஸாமு, நாளைக்கு திங்கக்கிழமை லீவ் போட ஸ்கூல் இதில் எக்ஸாம் அப்போ லீவ் போட வைக்க முடியாதுல்ல, நான் எனக்கு பிரச்சனை இல்லை, வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அது மாதிரி இல்லை, நாளைக்கு ஒரு இந்த லைவ் இருக்குது ப்ரோ, அது கூட பிரச்சனை இல்லை ப்ரோ, நாங்கள் வெளியே போயிட்டு வந்து நாளைக்கு இல்லைங்க, ஆ நாளைக்கு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்போ லீவ் எக்ஸாம் அப்போ லீவ் போட முடியாது, அதாவது நமக்கு டைமு எல்லாமே அமையணும். இப்போ பணமும் டைமும் ஹெல்த்து எல்லாமே நமக்கு ஒரே அமைஞ்சால் மட்டும்தான் இது பண்ண முடியும் ப்ரோ. எனக்கு லைவ் போட பயமாக இருக்குது, உங்களால் எப்படி உங்களுக்கு எப்படி ஆயிருக்கா ப்ரோஸ், கங்க்ராட்ஸ் ஃபார் 500K. உங்களுக்கு என் பாக்கெட் மணிலேருந்து இன்றைக்கான ஸ்பெஷல் மூமெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ எங்களுக்கு பார்த்தா பேசுகிறதுக்கே பயப்படுவேன், இவன் தான் பேசுவான், நான் வந்து பிரேம் அப்படிம்பேன், அதோட நிறுத்திக்குவேன், அப்புறம் ரொம்ப ரேராக தான் இருக்கும். அப்படி இருந்தால் நடந்துருக்குங்க இப்போ இதை தான் ப்ரோ, கொஞ்சம் பழகணும், நீங்கள் ஃபேஸ் கேம் இல்லாமல் ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பேசுங்க, ஆடியன்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள்,
கொஞ்சம் நாள் ஆகட்டும், யா உடனே பண்ணுனா கண்டிப்பாக இதாகும், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். நான் படித்தாலே அது நிறைய பேத்துக்கு வருத்தமாக தான் இருக்கும், அதனால நான் அவாய்ட் பண்ணிடுறேன் ப்ரோ. அது நீங்கள் சொல்கிறது அது நீங்களே சொல்லிட்டீங்களா நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதில் ஒன்றுமே இல்லை ப்ரோ, நம்பர்ஸ் வச்சு ஒன்றுமே இல்லை ப்ரோ. உங்களுக்கு சொல்லட்டுமா, என்கிட்ட எவ்வளோ பேர் வந்து பேசியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில், மில்லியன் கணக்காக ஃபாலோஸ் இருக்காங்க, யூடியூப்பில் 15 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க, அவங்களாம் பேசியிருக்காங்க, அவங்களுக்கு இயர்னிங்ஸும் ஒன்றும் வரதில்லை ப்ரோ. ஆனால் எதுவுமே இல்லை, உண்மையாக சொல்லி யூடியூப்பில் அவங்க வச்சுருப்பாங்க, ஷார்ட்ஸ் வச்சு இது பண்ணியிருப்பாங்க, அது பண்ணியிருப்பாங்க, ஆனால் இது வந்து இதே இல்லை. அது பேர் என்ன சொல்கிறது, அது நம்பர்ஸ் தான், அவங்க உண்மையிலே நம்பர்ஸ் தான், அதுலேருந்து சம்பாதிக்கிற சில பேர் தான். ஆனால் அவங்க சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தாலே அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க நினச்சிக்கிறாங்க, அப்படி இல்லவே இல்லை உண்மையாக சொன்னால். ஏன்னா அது எங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க எங்களுக்கு பார்த்து ஆச்சரியம், என்ன என்ன எப்படி ப்ரோ நீங்கள் கம்மி சப்ஸ்கிரைபர் முக்கியம் இல்லை ப்ரோ, யார் பார்க்குறாங்க தான் முக்கியம், எந்த வியூவர் தான், அவங்களுக்கு யார் இருக்காங்க தான். அதனால் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் சப்ஸ்கிரைபர் கம்மிங்கிற ஃபீலிங்ஸாக அவங்களுக்கு மேக்ஸிமம் அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து அது தப்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர் கம்மிங்கிறதுலாம் ஒரு விஷயமே இல்லை, ஏன்னா நாளைக்கு 10 லட்சம் இருந்தால் யாருமே பார்க்கலன்னா ஒரு விஷயம் இல்லை. மெனி யூடியூபர்ஸ் ஹூ ஹாவ் மோர் சப்ஸ்கிரைபர் ஆர் கெட்டிங் லெஸ் வியூஸ் ஆர் திங்கிங் ஆஃப் குவிட்டிங் யூடியூப், வாட் டு யூ திங்க் அபவுட் இட் ப்ரோ? அது என்னன்னா ஷார்ட் டைமில் வெற்றின்னு ஒன்று வந்துச்சுன்னா ஷார்ட் டைமில் மேபி ஒரு ஒரு டைமில் வந்து இதுவும் வந்துடும் ப்ரோ, ட்ராபேக்கும் வரும் ப்ரோ. ஏன்னா ஒருத்தங்க எப்படி நம்ம டக்குன்னு சடனாக நிறைய பேருக்கு நம்ம தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ரீசன்க்காக நம்மளை பிடிக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி சடனாக ஒருத்தவங்க நம்ம பிடிச்சிருந்துச்சுக்கலாம், சடனாக ஒரு விஷயத்துக்கு பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நமக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, எல்லாமே ஓடி ஓடி ஓ இதை பண்ணால் தான் பார்ப்பாங்க, இதை பண்ணால் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துடுது. ஓகே நம்ம நம்ம இது பண்ணுமா, ஓகே அப்போ இந்த கேம் தான் பண்ணாலே இவங்க பார்ப்பாங்க, அந்த கேம் நல்ல கேம் தான், ஆனால் அதை பண்ணால் பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்குள்ளே வந்துருச்சு, நம்மளால் விளையாட முடியாது, அதை காசு கொடுத்து வாங்க முடியாதுங்கிற விஷயம் ஓகே. இப்போ எக்ஸ்பாஸ் கேம் பாஸ்னு ஒன்று வந்துருச்சு, அதெல்லாம் தவிர்த்துன்னு வச்சுக்கோங்க அந்த விஷயத்தெல்லாம். ஆனால் இப்போ என்னென்னா அப்படி ஒரு ஆடியன்ஸ் குறிப்பிட்ட செக்மெண்ட் ஆடிச்சு, ஓ இப்போல்லாம் மசாலா படம் தான் ஓடுன்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா எல்லோரும் ரஜினிகாந்த் ஆக முடியாதுல்ல ப்ரோ. எல்லாருமே வந்து ரஜினி மாதிரியே படம் நினச்சா ரஜினிகாந்த் ஆகிட முடியாது, எல்லாருமே கமல் மாதிரியும் படம் எடுக்க நடிக்க முடியாது, ஆனால் அதுக்கு ஒரு கமல் நடித்த படம் மாதிரியும் நடிக்க முடியாது, ஆனால் அதுக்கு ஒரு லைஃப் அந்த படத்துக்குனாச்சு அட்லீஸ்ட் இருக்கும். அதுதான் ப்ரோ, அது அவங்க இருக்க தேர்ந்தெடுக்கிற பாதை தான் ப்ரோ. நமக்கு ஒரு விஷயம் ரியலாக பிடிக்கும்னா அதை நேச்சுரலாகவே கொண்டு வந்தால் சிக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி அதான் ப்ரோ உண்மை. ஏன்னா ப்ரோ நான் யோசிச்சு பாருங்கள், இப்போ இந்த இன்டலு ரேசரு ஏசரு அப்புறம் வேறு என்ன பண்ணோம், அது என்ன இன்னொரு பிராண்டு, அது இந்த மாதிரி பண்ணுறோம்ல நம்ம, அதெல்லாம் வந்து இப்போ நான் வரத்துக்கு முன்னாடி ஒரு எப்படி ஒரு 200 இது விஷயம்னாச்சும் நான் அவாய்ட் பண்ணியிருப்போம்ல, அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு ஒன்று விஷயங்களாம், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணனால தான் இது பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எத்தனையோ அவாய்ட் பண்ணிட்டோம் ப்ரோ. ஸ்ட்ரீமிங் அந்த பெட்டிங் ஆப்லாம் விட்டுருங்க ப்ரோ, அது அது எல்லாரும் பண்ணுவோம் மாண்டேட்டரி. பட் சில விஷயம்லாம் கேட்பாங்களே, இப்போ ஃபேஸ்புக்கிலலாம் வந்து மந்த்லி 8000 7000 தரேன், நீங்கள் வந்து அங்கே ஸ்ட்ரீம் பண்ணுங்கள், 3 மந்த்க்கான 7000 to 3 அப்படின்னு போட்டால் நல்ல காசு வருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்காமல் அது வேணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணும்போது மைண்டில் சொன்னோம், ஓ அவ்வளோ வந்து நான் யோசிச்சு பாருங்கள், ஒரு 3 மாதம் நம்ம அதில் வீடியோ வந்து தமிழ் கேமிங் சேனலில் போட்டு லைவ் மட்டும் அங்கே போய் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படி வரும்போது நாங்கள் நோ தான் சொல்லியிருக்கோம். என்ன ரீசன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் லைவ் பண்ணக்கூடாது தமிழ், நீங்கள் யூடியூப் சேனல் பண்ணக்கூடாது, நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து பண்ணுங்கள், உங்களுக்கு அவ்வளோ தரோம் சொன்னால் இதில் போட்டுக்கோங்க. ஆ அதுலேருந்து ஹைலைட்ஸ் போடுங்க, ஆனால் அந்த ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் நீங்கள் சொல்லிட்டே இருக்கணும், யூடியூப் சேனலில் இருக்கக்கூடாது, நீங்கள் யூடியூப் எக்ஸ்க்ளூசிவாக போடக்கூடாதுன்னு ஒரு ஆஃபர் வரும்போது நாங்கள் நோ சொல்கிறோமா? அப்போ அந்த மாதிரி விஷயம்லாம் வரும்போது என்ன எனக்கு தெரியுமில்ல, அந்த $7000 விட இங்கே உண்மையான ஆடியன்ஸுக்கான இது அதிகம் இல்லை ப்ரோ, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ரோ, டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது, ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சா எங்களுக்கு அதுக்கு நான் ஐடியா வரல, ஏர்ன் பண்ணணும், ஸோ இருக்கிற சேம் டைமில் ஏதாச்சும் கற்றுக்கணும்னு ஐடியா இருக்குது. காலேஜ் சார் ப்ரோ உங்களுக்கு வயசு வந்து இன்னும் நிறையா இருக்குது, நீங்கள் இப்போ தான் காலேஜ் வரீங்க, பட் அது ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு 14 வயசு போய் ஒட்டமைங்கிட்ட என்ன சொன்னான்னா, நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் என்ன அப்படின்னா, ஆனால் வயசு எனக்கு தெரியாமல் மெயில் பார்த்தோம், என்ன ப்ரூவ் ப்ரூவ் பண்ணணும், ஒரு ஏஜ் என்னமோ 14, ஏன்னா 14 இயர்ஸ்லேயே அவங்களுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் யாரும் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற இது வந்தது. என்னென்னா ப்ரெஷர் ப்ரோ, அது சொசைட்டியில் நம்ம மற்றவங்களை பார்த்துட்டு ஆன்லைன் உலகனால அந்த காலத்து ஆளுங்களுக்கு வந்து மிஞ்சி போன கம்பேரிசனுங்கிறது அந்த வீட்டுக்குள்ளே அவங்க சொந்தக்காரங்க கூட ஃபோன் வழியாக மட்டும்தான் இருந்துச்சு, அதாவது இந்த ஃபோனு செல்ஃபோன் இல்லை லேண்ட்லைன் ஃபோனு. ஆனால் இப்போ நம்ம யாரையாரையோ பார்த்து எவனோ ஒருத்தர் 50 லட்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா அவன் ஒரு ஆளாக பார்த்துக்கிட்டு, எவனோ ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் இன்ஸ்டாகிராமில் சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களாம் பார்த்துக்கறனால நமக்கு நம்ம எதுவும் பண்ணலே நமக்கு ஒரு ஃபீலிங் வந்துடுது. ஒன்றுமே இல்லை ப்ரோ, வந்து நான் ஒரு ஷாக்கிங் இந்த ஒரு பேர் கூட எனக்கு தெரியாது. இன்றைக்கி நம்ம இருக்கா ஒரு மீட்டப் வீடியோ பண்ணும்போது தமிழர் எனக்கு சந்தோஷ் ப்ரோவில் பண்ண முடியல, தமிழர் நானே செய்யலான்னு சொன்னது சந்தோஷ் ப்ரோ எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி ஐடியா வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து இவன்ட்டு மீட்டப் வீடியோ யாராவது யூடியூப்பில் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருணுன்னு போட்ட ஒரு ஹிந்தி யூடியூபர் தானே ஒருத்தர் வந்தார், வந்தால் அத்தனை கூட்டம் ப்ரோ அவரை பார்க்குறதுக்கு, யார் அது நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும், யார் யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த வீடியோ 5 இயர்ஸ் ஓல்டு. சரி இப்போ என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது வியூஸ் எல்லாம் ட்ராப், வியூஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது.
என்னடா கம்மியாக இருக்கிறோன்னா ஆள் பார்த்தா வேறு மாதிரி இருக்காரு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். என்ன அவ்வளோ பேர் போனாங்க, அப்போ வீட்டை வந்தாலும் போலியோ எப்படி இவ்வளோ பேர் பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க, ஆனால் இங்கே வியூஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இருக்குது. சேனல் 1 கோடி சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்குது, ஆனால் வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ வந்து நமக்கு மட்டும் தெரிஞ்சு அவர் 5 இயர்ஸ் ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. அந்த ஒவ்வொரு சேனல் ஒவ்வொன்றா பார்த்துருந்தேன். மேபி எனக்கு தெரிஞ்சு அவர் பிரதர் எடுத்து நடத்தலாம், அவர் யாரோ ஃபேமிலி மெம்பர்ஸாக நடத்துகிறாங்க, அப்போ தான் தெரிஞ்சு. அப்போ என்னன்னா என்னதான் பாப்புலாரிட்டி என்னதான் பணம் வந்தாலும் என்ன நடக்கணுமோ அதான் போல நடக்கும். நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம ரெடியாக நம்ம தப்பு பண்ணோட அர்த்தவணை கெடுக்காமல் இருக்கலாம், நம்ம தப்பான விஷயத்தில் இறங்காமல் இருக்கலாம், ஒரு சும்மா அந்த ரம்மி அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஆடி பணத்தை இழுக்காமல் இருக்கலாமே தவிர்த்து நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதுக்கு என்ன சம்பாதிக்கமோ எதுமோ அது ஒரு டைமில் வரும் ப்ரோ. அது மட்டும் இப்போலாம் கஷ்டப்படாது, முடிங்க, நல்லா மார்க் எடுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும் ப்ரோ. நாங்கள் நாங்கள் நினச்சதோட ஒரு வாய்ப்புகள்லாம் எங்களுக்கு வர ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கான ஒரு டைம் தான் ப்ரோ. நம்ம சில விஷயத்த நோ சொல்லணும் ப்ரோ. நோ சொல்கிற எதுக்கெல்லாம் நோ சொல்லணும்னா ஒரு தப்பான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பணம் கொடுத்தா கூட நோ சொல்லிடுங்க, அப்போ தான் நல்லா அப்போ சொல்லிட்டு உங்களுக்கு லேட்டாக தான் வரும், உடனெல்லாம் கிடைக்காது, லேட்டாக வரும். இறங்கியெல்லாம் வராது ப்ரோ. எதுக்கு இறங்கணும்னா ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு இறங்கி வாங்க ப்ரோ. கெட்ட விஷயம் ஆனால் இதில் பணம் கிடைக்கணும் அதுக்கு போயிடாதீங்க, போனால் கடைசி வரைக்கும் நம்ம ஒரு நல்ல விஷயம் நமக்கு அமையாது. ஏன்னா இந்த எப்படி இருந்தாலும் பணம் வந்தால் எனக்கு போகுதுன்னு நினச்சிட்டிங்கன்னா நல்ல வகையில் உங்களுக்கு டிசர்வ்டாக ஒரு விஷயம் உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும், அது கிடைக்காது. இது சும்மா அந்த இதாக சொல்ல, அதாவது இது ஏதோ ஒரு சூப்பர் ஸ்டிசியஸாக அப்படி சொல்ல, நல்லது உங்களுக்கு நல்லது பணம் நல்லது நடக்கும் அப்படி நான் சொல்ல. இது வந்து என்னென்னா சில விஷயத்துக்கு நோ சொல்லும் போது தான் நீங்கள் சரியான ரைட் மைண்டாக நல்ல ஆள் கண்ணுக்கு நீங்கள் படுவீங்க. டிஜி ப்ரோஸ் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள்லாம் ஃப்ரீ ஃபயரு லைவ் பண்ணிட்டு இருக்கோம், சம் ரேண்டம் வியூவர்ஸ் ரொம்ப டாக்ஸிக்காக இரிட்டேட்டிங்காக இருக்குது, அதை எப்படி தாண்டி வருது கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, நீங்கள் ஒருத்தர் சூப்பராக பண்ணுறீங்க ப்ரோ, ஒருத்தர் வரும்போது நீங்கள் லைவை நிறுத்தி ரொம்ப நன்றி ப்ரோ, நான் ஒரு பேரை படித்து ரொம்ப நேரம் அவருக்காக ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எல்லாம் செலவு பண்ணிங்களா, பண்ண மாட்டீங்களா, நன்றி ப்ரோ தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க. அவருக்கே அவ்வளோதான் இதுனா ஒரு ஹேட் கமெண்ட் போறதுக்கு எதுக்கு அவ்வளோ டைம் கொடுக்கும், பொலைட் வேல டீல் பண்ணுங்க ப்ரோ. நீங்க ரிப்ளை ப்ரோ யூடியூப்ல உங்களுக்கு ஒரு மாடரேட்டர் இருப்பாங்க, இல்ல நீங்களே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குல்ல, ரிமூவ் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்ல பிளாக் பண்றதுக்கு, மாடரேட்டர் அதுக்கு தான் இருக்காங்க அவங்க பார்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து ஒரு அங்கே வந்து வேற மைண்ட்ல எழுதிட்டு இருப்பாங்க, ஒன்று வருஷம் ஒன் வாடா அப்படிவாங்க, இன்னொரு வாடா வச்சுக்கலாம் வாடா அப்படின்னு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ்ல சில பேர் பண்ணுவாங்க. மெச்சூரிட்டி இல்லை ப்ரோ. இன்னொன்று யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுதா, நீங்கள் ஒரு கமெண்ட்டில் போட்டீங்கன்னு நான் படிச்சிட்டேன், நீங்கள் லைவில் யார்ட்டே போடுறீங்கன்னா உங்கள் லைவ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்களே, அந்த ஆளுங்க வந்துட்டு அவங்க அந்த கமெண்ட் கூட நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சொன்னால் தான் நிறைய பேர் தெரியும். ஒரு நெகட்டிவ் ஒரு கமெண்ட் வந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை படிக்காதீங்க, நீங்கள் அதை பார்த்துட்டு விட்டுருங்க. ஏன்னா எங்களுக்கும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லாதவங்களே இல்லை, கடவுளே வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாலும் சரி உலகத்திலேயே இவங்க தான் நல்லவங்க நீங்கள் நினைக்கிற ஒரு ஆள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாலும் அவங்களுக்கும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும், அவங்களுக்கும் டிஸ்லைக். யூடியூப் மறைச்சிட்டா அவ்வளோதான், எல்லாத்துக்கும் வரும் ப்ரோ. அது மாதிரி எல்லாத்துக்கும் பிடிச்ச ஆள் உலகத்தில் இன்னும் பிறக்கவே இல்லை ப்ரோ. நன்றி சங்கர் ப்ரோ, நன்றி. ஏன்னா எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னா நான் என்ன அப்படி பண்ணிருச்சு, எதுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை உங்க வாழ்க்கையே நாட்டுக்காக அர்ப்பணிச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுலேயே ஏதாவது சொல்லுவாங்கல்ல, இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒரு நீங்கள் வாழ்க்கையை வந்து உங்கள் நாட்டுக்காக அர்ப்பணிச்சிட்டீங்க, உங்களுக்கு பெரிய சரி, அதுக்கப்புறம் உங்களுக்காக வந்து ஒருத்தங்க பெரிய பணம் உங்கள் ஃபேமிலி கொடுத்துட்டாங்கன்னா உங்கள் ஃபேமிலி யாராவது குறை சொல்லுவாங்க, அந்த பையனை வழி கொடுத்துட்டு நீ சந்தோஷமாக இருக்க பார்த்தியா அப்படி. எப்போ ஒரு கமெண்ட்னாச்சும் வரும் ப்ரோ, அப்படி வரா 100% அப்படி மட்டும் எல்லாருமே அதை நல்லதாக எடுத்துட்டாங்கன்னு யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள், இவருக்கு ஹேட்டர்ஸே இல்லைன்னு சொல்லுங்கள், அவர் கண்டிப்பாக இருப்பாங்க. இல்லாதாலே கடவுள், நீங்கள் எந்த கடவுள் சொன்னாலும் உங்களுக்கு ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, எந்த நல்லவங்கன்னு நீங்கள் யாரும் சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு ஹேட்டர்னாச்சும் கமெண்ட் வந்துடும். என்ன தான் கன்சிஸ்டன்சியாக லைவ் பண்ணாலும் 100 வியூவர்ஸ் கூட வரமாட்டேங்குது ப்ரோ, என்ன பண்ணுறது தெரியல ரொம்ப ப்ரோ. ஒன்று யோசிச்சு பாருங்களேன், இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம லைவை யாரோ ஒருத்தங்க எங்கேயோ இருந்து மொபைல் ஃபோன்லேயோ இல்லை பிசிலேயோ பார்த்துட்ருக்காங்கிறதே ஒரு ஒரு இது தானே, அது ஒரு இது தான். அது எவ்வளோ பேர் பார்ப்பாங்கிறது நம்ம கையில் இல்லை. நீங்கள் நினச்சாலும் என்ன சொல்கிறது, நினச்சா எனக்கு இப்போ 1000 பேர் பார்க்கணும், 10,000 பேர் பார்க்கணும் அப்படின்னு நினச்ச எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும், ஆனால் அது நடக்குமா தெரில. அதே மாதிரி நீங்களும் நினச்ச ஒரு நல்ல பாப்புலரான வாட்டி எனக்கு இப்போ வந்து 2 பேர் மட்டும் பார்க்கணும்னு நினச்சாலும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் மிஞ்சி போனால் ப்ரைவேட்டில் யாருக்காவது அன்லிஸ்ட்டில் போட்டு கொடுத்தா தான் அது நடக்கும், அது எதுவுமே நம்ம கையில் இல்லை ப்ரோ. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டும் பண்ணிகிட்டே இருங்க, தப்பான விஷயத்த பண்ணாதீங்க. அவ்வளோ ரொம்ப நேரம் லைவ்லாம் பண்ண வேணாம் ப்ரோ, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த டைமுக்கு தான் லைவ் பண்ணுவோம். ப்ரோ லாங் டைம் பிளானை போடுங்க ப்ரோ, எப்பவுமே இந்த 8 மணி நேரம் 10 மணி நேரம் லைவ்லாம் போட்டால் ஒரு 40 வருஷம் வேறு பண்ண முடியுமா? இல்லை 40 வருஷத்துக்குலாம் பண்ண மாட்டேன், அதுக்குள்ளே நான் வேறு ஏதாவது சினிமா அப்படின்னா இதான அதுக்கான இது இல்லை ப்ரோ, அது வேறு இது வேறு. யூடியூப்பில் ஒன்று பண்ணுறோன்னா நம்ம 30 வயசில் எவ்வளோ நேரம் பண்ண முடியும், 40 வயசில் எவ்வளோ நேரம் பண்ண முடியும் யோசிச்சு நையா 2 மணி நேரத்துக்கு மேலே பண்ண முடியும். நம்ம லாங் டைம்லாம் அவ்வளோதான் பண்ண முடியும், 2 மணி நேரம் தான் நம்மளால் உட்காந்து பண்ண முடியும். சினிமாவே 2.5 மணி நேரம் தான், அதுவுமே நாளைக்கு ஃப்யூச்சரில் சினிமாவே 2.5 மணி நேரத்துக்கு இல்லாமல் எல்லாம் வெப்சீரிஸ் மாதிரி வந்து ஃபுல்லுமே அப்படியே ஆயிடுமான்னு கூட சொல்ல முடியாது. நம்மளால் சினிமா எப்பவும் இருக்கும், அதே சமயத்தில் மேபி டைம் வந்து இப்போ 3 மணி நேரம் வந்தாலே படம் லாகுங்கிறாங்களே, அந்த மாதிரி
லைவ் ஸ்ட்ரீமாக தானே ப்ரோ, சினிமானாச்சும் வச்சு பாருங்கள். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, ஒரு சினிமா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போயாவது ஒரு ஹீரோன்னு ஒருத்தர் வர்றாருன்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம் மேக்ஸிமம் பார்ப்பீங்க. சில ஹீரோவை தவிர்த்து மேபி 6 மாதத்துக்கு ஒரு டைம் பார்ப்பீங்க, இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு டைம் பார்ப்பீங்க, சில பேர் இன்னும் தள்ளியெல்லாம் பார்ப்பீங்க. ஆனால் ஒரு யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் ஆளுங்கிறவங்க வந்து டெய்லியும் பார்க்குறீங்க, டெய்லியும் அவங்க எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க, அவங்க முடிஞ்ச பார்க்கணும்னு நம்ம டெய்லியும் பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு போர் அடிக்காமல் நம்மளை பார்க்குறவங்களுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், ஏன்னா நம்ம பார்க்குறோம் அப்படி வச்சு பாருங்கள். நம்ம வந்து நம்ம மூஞ்சியே ஒருத்தங்க 2 மணி நேரம் பார்த்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 1 நாளில் 2 நாளில் 5 வருஷம் 10 வருஷம் 14 வருஷம் வரைக்கும் பார்க்குறாங்கன்னா அப்போ பெரிய விஷயம் தானே.